வணக்கம் நண்பர்களே, நான் உங்க கிச்சா பேசுறேன். ஆஞ்சநேய வைத்தியம் இல்லை, ஆச்சாரியால் வைத்தியம். ஒரு சுவாரஸ்யமான சம்பவம். மகாபெரியவா ஒருத்தருடைய தீராத நோயை தீர்த்து வைக்கிறார். அந்த சம்பவம் பற்றினது தான் இந்த பதிவு. அந்த சம்பவம் பற்றி மேலும் நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னால், நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மகாபெரியவாளிடம் ஒரு பக்தர் வந்தார். அவருடைய முகம் எல்லோரையும் ஒரு மாதிரியாக பார்க்க வைத்தது. காரணம், ஏதோ ஒரு தோல் வியாதி, ஸ்கின் டிசீஸ் அவரை தாக்கியதால் முகம் மட்டும் பயங்கர கருப்பாக ஆகியிருந்தது. பாவம், முகத்தை மறைத்து கொள்ள முடியுமா என்ன? மகாபெரியவா தான் எனக்கு ஏதாவது ஒரு மருந்து சொல்லணும், வெளியில போகவே ரொம்ப கஷ்டமா இருக்கு, போகாம இருக்கவும் முடியல, எல்லா வைத்தியமும் பண்ணிட்டேன் அப்படின்னார் அந்த பக்தர். மகா வைத்தியநாதம், மகாபெரியவா தீர்க்காத வியாதியா என்ன? பக்தரை பார்த்து, உங்க ஆத்து பக்கத்துல ஆஞ்சநேயர் கோயிலோ சன்னதியோ இருக்கோ அப்படின்னு கேட்டார். பக்தரும், இருக்கு மகாபெரியவா அப்படின்னார். பெருமாள் கோயில்ல ஆஞ்சநேயர் சன்னதி இருக்கு அப்படின்னார். மகாபெரியவா, ரொம்ப நல்லதா போச்சு, நீ தினந்தோறும் அந்த ஆஞ்சநேயருக்கு வெண்ணெய சாத்து, அதை வழிச்சு எடுத்துட்டு ஆத்துக்கு வந்து உன்னோட மூஞ்சி முழுக்க தடவிண்டு கொஞ்ச நேரம் ஊறணும். அப்புறமா அதை சோப்புலாம் போட்டு அலம்பாம ஒரு துணியால நல்லா தொடச்சுக்கோ, பண்றியா அப்படின்னு கேட்டார். பக்தர், மகாபெரியவாளோட உத்தரவு, கட்டாயம் பண்றேன் அப்படின்னார். கொஞ்ச நாள் தொடர்ந்து ஆஞ்சநேயருக்கு சாற்றிய வெண்ணெயை முகத்தில் தடவி கொண்டு வந்தார். கொஞ்சம் கொஞ்சமாக வெண்ணெயை துடைத்து எடுக்கும் போது கூடவே அந்த அட்டை கருப்பும் வந்துவிட்டது. முகம் பளிச்சென்று ஆகிவிட்டது. தரிசனத்திற்கு மிகவும் சந்தோஷமாக வந்தார். என்ன, திருப்தியா, சொஸ்தமாச்சா, எப்படி ஆஞ்சநேயர் வைத்தியம் என்று சிரித்தார் மகாபெரியவா. ஆஞ்சநேய வைத்தியம் இல்லை, ஆச்சாரியால் வைத்தியம் என்று நன்றியும் சந்தோஷமும் கலந்து கூறினார் அந்த பக்தர். இரண்டுமே சத்தியம்தான், ஒன்றுதானே. ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி அன்பர்களே.